ஹை ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பிர்லா போன்ற பரம்பரை பணக்காரர்கள் மட்டும்தான் இந்திய வியாபாரங்களில் கோலோச்சி இருந்த காலம் அது நம்மைப் போன்ற சராசரி பின்புலத்துடன் வெளிநாடுகளில் பெட்ரோல் கேன் டெலிவரி செய்கிற வேலை பார்த்துவிட்டு இந்தியாவில் வியாபாரம் செய்ய வந்தவர் தான் திருபாய் அம்பானி நூறு ஆண்டுகளில் டாடா பிர்லா போன்ற பரம்பரை பணக்காரர்கள் கட்டிய வியாபார சாம்ராஜ்யத்தை சுமார் இருபத்தஞ்சு ஆண்டுகளே கட்டி எழுப்பியவர் இந்திய இளம் சூடான இரத்தங்களை வியாபாரம் பக்கம் தட்டி திசை திருப்பியவர் தான் இந்த அம்பானி இன்று பாலியஸ்டர் வியாபாரம் தொடங்கியதிலிருந்து இன்று ஜியோவை வைத்து மற்றவர்களை அலற விடுவது வரைக்கும் எல்லாமே ரிலையன்ஸுக்கு உரித்தான தனி ஸ்டைல் தான் இரண்டாயிரத்தி இரண்டில் திருபாய் அம்பானி மறைவுக்கு பின்னாடி முகேஷ் அம்பானியும் அனில் அம்பானியும் பிரிந்து வியாபாரம் செய்த கதை எல்லாமே நமக்கு நல்லா தெரியும் முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களையும் பணக்காரர்களாக ஒரு பொன்னான வாய்ப்பு கொடுத்தது அது எத்தனை பேர் பயன்படுத்திக்கிட்டோம் பயன்படுத்தி கொண்டது இருக்கட்டும் எத்தனை பேருக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் கொடுத்த அந்த பொண்ணான வாய்ப்பு பற்றி தெரியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவன பங்குகள் தான் அந்த பலேடிய வாய்ப்பே பலேடியம் அப்படிங்கிறது தங்கத்தை விட விலை உயர்ந்தது பின்னோக்கி போனால் கடந்த ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இரண்டிலிருந்து தான் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு பங்கு விலை விவரங்கள் நமக்கு கிடைக்கிது ஆக ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி ரெண்டு அன்னைக்கே ஒரு பங்கு விலை ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு விற்கப்பட்டது சுமார் பத்தாயிரம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன பங்குகளை வாங்கியிருந்தா இன்றைக்கி நாமும் ஒரு கோடீஸ்வரர் ஆகியிருக்கலாம் பத்தாயிரம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன பங்குகளை ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு ஜூலை இரண்டாயிரத்தி ரெண்டில் வாங்குறோம் அப்படின்னா சுமாராக ஐந்து லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் செலவாகியிருக்கும் அதை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுருந்தோம்னா இன்றைக்கி நம்ம கையில் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சதவிகித லாபம் கிடச்சிருக்கும் நம்மளில் எத்தனை பேர் அதை செஞ்சோம் சரி இந்த வாய்ப்பை தவறு விட்டவங்களுக்கு மற்றொரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சிது ரெண்டாயிரத்தி எட்டில் உலக பொருளாதார சிக்கல் காரணமாக இந்தியாவில் பெரும்பாலான பங்கு விலை மண்ணை கவிச்சு அதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன பங்கும் ஒன்று தான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கோட விலை எழுநூற்றி எண்பது ரூபா அப்படின்னு ஒரு பெரிய உச்சத்தையே தொட்டுச்சு அடுத்த சில வாரங்களில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாயை தொட்டுச்சு அப்போ வாங்கியிருந்தா கூட ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்று ஐநூற்றி பது பதிமூணு சதவீதம் லாபம் பார்த்துருக்கலாம் மீண்டும் மே பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஒரு இறக்கத்தை தொட்டது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கு விலை முந்நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாயை தொட்டுச்சு அப்போ வாங்கி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுருந்தா கூட முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு சதவீதம் லாபம் பார்த்துருக்கலாம் இந்த வாய்ப்பையும் தவற விட்டு விட்டீர்களா இதோ இன்னொரு வாய்ப்பு மீண்டும் சில பல காரணங்களால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகளோட விலை கடந்த மார்ச் முப்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அன்று நானூற்றஞ்சி ரூபாய்க்கு வந்துச்சு அன்னைக்கு வாங்கி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுருந்தோம்னா இரநூத்தி எண்பத்தி ஆறு சதவிகித லாபம் பார்த்துருக்கலாம் அதையும் செய்ய தவறி இருக்கிறோம் நம்மை கட்டமைத்த கடவுளே கூட மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்க மாட்டார் ஆனால் ரிலையன்ஸ் வாய்ப்பு கொடுத்தது ஆம் இனியும் கொடுக்கும் இந்த நறுக் வாய்ப்புக்கு காரணம் ஜியோ எண்ணெய் நிறுவனமாகவோ அடையாளப்படுத்தப்பட்ட ரிலையன்ஸ் நிறுவனம் தன்னை ஒரு டெலிகாம் நிறுவனமாக மாற்றிக்கிட்ட காலம் இது இப்பயாவது உசாராகி இந்த நிறுவன பங்குகளை வாங்கியிருக்கலாம் ஜியோ தொடங்கப்பட்ட அடுத்த நாள் செப்டம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு கண்ணை மூடிக்கிட்டு ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகளை வாங்கி போட்டிருக்கலாம் அதை ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுருந்தா இரநூத்தி ஆறு சதவிகித லாபம் பார்த்துருக்கலாம் கடந்த மார்ச் முப்பது இரண்டாயிரத்தி பதினேழில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகளோட விலை அறநூற்றி முப்பத்தி நாலுக்கு வந்துச்சு அப்போ பங்குகளை வாங்கி குவிச்சிட்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுருந்தா கூட நூற்றி நாற்பத்தாறு சதவிகித லாபம் பார்த்துருக்கலாம் அட என்னங்க எல்லாத்துக்கும் வருஷ கணக்காக காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்களா இதோ மாத கணக்கில் கூட முரட்டு லாபம் கொடுத்துருக்கு இந்த ரிலையன்ஸு இந்த சொன் இப்போ சொன்னோம் இல்லையா அதுக்கு எல்லாமே வருட கணக்கில் காத்திருக்கணும் இந்த ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வந்த விலைக்கு சுமாராக ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ஓரு ரூபாய்க்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்குகளை வாங்கியிருந்தா இப்போ முப்பத்தொம்போது சதவீத லாபம் அதே போல் கடந்த ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருந்தா கூட முப்பத்தஞ்சு சதவீத லாபம் அவ்வளவு ஏங்க கடந்த செப்டம்பர் பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்றைக்கி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய்க்கு வாங்கி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு விற்றுருந்தா கூட முப்பத்தி ரெண்டு சதவீத லாபம் பார்த்துருக்கலாம் இத்தனை பொன்னான வாய்ப்புகளை கொடுத்த ரிலையன்ஸுக்கு நன்றி சொல்லக்கூடாதா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டவங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டவங்க புலம்ப வேண்டாம் இதே போல் பங்கு சந்தையில் நல்ல வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை கண்டுபிடிச்சி முதலீடு செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை இன்னும் நிறைய படித்து பாருங்க நல்ல தரமான பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலீடு செஞ்சு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்தது போல் லாபங்களை சம்பாதியுங்க பணம் பணம் தான் பல பிரச்சனைகளுக்கு அருமருந்து அதனால நல்ல பங்கு தேர்வு செய்து முதலீடு செய்யுங்கள் முரட்டு லாபம் பார்க்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க